ரசூலுல்லா சொல்லாத தகவல் இந்த உலகத்துக்கு போகக்கூடாது, ரசூலுல்லா நடக்காத ஒரு தகவல், நடக்காத செய்தி மக்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கறத ரசூலுல்லாவே ஒரு தடையா ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் முழுமையாக ரசூலுடைய நடவடிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சஹாபாக்கள் நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற போது ரசூலுல்லா எப்படி சொன்னாங்களோ அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது யதார்த்த பண்பு. அவங்களுடைய செயல்கள் அப்படித்தான் இருக்கும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அடியார்களை எல்லாம் விசாரிப்பான். விசாரிக்கிற போது ஒரு சாரார அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், இன்னொரு சாரார அல்லாஹு தஆலா நரகத்துக்கு அனுப்பிடுவான். சொர்க்கமும் இல்லாமல் நரகமும் இல்லாமல் ஒரு சாரார் இருப்பார், அதுல ஒருத்தர் இருப்பார். அவருக்கு சொர்க்கத்தினுடைய குளுமை கிடைக்கும், நரகத்தினுடைய வெப்பமும் கிடைக்கும். நடுவுல மாட்டிக்கிறவர் இதை வந்து திரிசெருக்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அப்படிங்கிற அந்த மாதிரி ஒருத்தர் நடுவுல மாட்டிக்கிறார். சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. அதான் அற்புடையாள் சோதனைக்காக வச்சிருக்கிறார். சூழ்நிலையில அல்லாஹு தஆலா அந்த அடியானோடு அடியானுடைய செயல்பாடுகளை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிற போது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக ரசூலினுடைய சலவாத்தை கொண்டு வசீலா தேடும். யா அல்லாஹ், நான் சொர்க்கத்தை கேட்கல, நான் சொர்க்கத்தை கேட்கல. அந்த சொர்க்கத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது பாரு, அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அடியான் அல்லாட்ட கேட்பார். அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய அந்த பிழையை பொறுத்து வசீலாவாக ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாரு, அதனால அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு வாய்ப்பு கொடுப்பான். அந்த அடியான் அந்த மரத்து நடையில வந்து விடுவார். அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்ச நாள் போகும். மறுபடியும் அவர் கேட்பாரு, யாரெல்லாம் இதுக்கு மேல நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன், நான் சொர்க்கத்துடைய வாசல்ல போய் நான் நின்னுக்கிறேன், உள்ள போறதுக்கு நான் பிரியப்படுறேன். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஏற்கனவே இப்படி சொல்லிட்டு தான் இங்க வந்தேன், இதுக்கு அடுத்தபடியா மறுபடியும் அங்க போறேன்னு சொல்லி நீ கேட்கற, அதனால உனக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு நல்லா சொல்லுவான். இல்லையா அல்லாஹ், நான் அதை தாண்டி போக மாட்டேன், நான் அதனால அங்கேயே நின்னுக்கிறேன் அப்படின்னு அந்த அடியா அல்லாட்ட கேட்பார். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். இப்ப இந்த நேரத்துல அவருடைய சூழ்நிலை சொர்க்கத்தினுடைய உள்பகுதியை எட்டி பார்ப்பாரு, சொர்க்கம் அப்படியே கண்கொள்ளா காட்சியாயிருக்கும். பெரிய கஷ்டம் பாருங்க, அடுத்தவனுக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாது. இது யதார்த்த பண்பாடு. நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம், பக்கத்து இல்லப்பா அவனுக்கு கரண்ட் கேட்கலாம் நம்ம நிம்மதியா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம வீட்டுல கரண்ட் போய் பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு இப்படி போகாம இருக்குது. இது நம்மளுடைய நினைப்பு. ஏன்னா இது இன்னொரு விஷயமும் இருக்கு, பக்கத்து வீட்லயும் கரண்ட் போயிருந்ததுன்னா சீக்கிரம் வந்துடும், நம்ம வீட்லயும் நம்ம வீட்டுல மட்டும்தான் போயிருந்தது அப்படின்னா அது தடவை, அப்ப யாரையாவது கூப்பிட்டுதான் நம்ம பாக்கணும் அப்படிங்கறத மாதிரியும் கூட இருக்கலாம். சரி, அந்த மாதிரி உள்ள இருக்கிறது எல்லாம் பாப்பாரு. ஆனா அல்லாட்ட சொல்லிட்டோமே, ஆனாலும் அடியான் அந்த இடத்துல கேட்கறதுக்கு வைக்கப்பட மாட்டார். அல்லாட்ட போய் எதுக்கு வைக்கப்படணும்? இப்ப அவரு சொல்லுவாரு, யாரா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் சொர்க்கத்துக்குள்ள போயிடறேன் அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட உடனே அல்லாஹ் சிரிப்பான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்சு காட்டுறாங்க. அல்லாஹ் சிரிப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிரிச்சு காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் இப்படிதான் சிரிச்சாங்க அப்படின்னா அவரும் சிரிச்சு காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ் எப்படி வருது பாருங்க நம்மள்கிட்ட. அந்த ஹதீஸை கொண்டு வரதுக்கு சஹாபாக்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. அதுல எந்த கலப்படமும் இல்லாம நம்மள்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிறத சஹாபாக்கள் ரொம்ப விரும்புறாங்க. அவங்க அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பிரியப்படுறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஏற்கனவே நீ முதல்ல இருந்து நகல மாட்டேன்னு சொல்லித்தான் இங்க வந்த, அதுக்கடுத்து இதுக்கடுத்தபடியாவும் உன்னை கேட்கறீ அப்படின்னு உடனே அவன் சொல்லுவான், யாரா சொர்க்கத்தை காட்டிட்டு உள்ள நுழையாம விட்டுட்டு உள்ளே நுழைய விடாம விட்டுட்டு அப்படின்னு சொன்ன எனக்கு வேற என்னதான் ரஹமத்து கிடைக்க போகுது,
நீ அற்புடையானவர்களுக்கெல்லாம் பெரிய அற்புடையானாச்சே. இந்த சொர்க்கத்துல நான் கொஞ்சோண்டு இடத்துல இருக்க போறேன், அதனால உனக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படின்னு அந்த அடியா நல்லா பாத்துக்கேன். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதுதான் சொர்க்கத்துல தாழ்ந்த அந்தஸ்து. அல்லாஹு தஆலா சொல்லுவான், உனக்கு எவ்வளவு சொர்க்கம் வேணும்? இப்ப அவர் கண்ணை மூடி நினைப்பேன், நம்மள இருந்தா கோலாலம்பூர் அளவுக்கு வேணும் அப்படின்னு சாதாரணம் கொஞ்சம் விவரமான ஆளா இருந்தா மலேசியா அளவுக்கு நம்ம நினைப்போம். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் நினைச்சுக்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். இன்னும் கொஞ்சம் நினைப்பேன் அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் நினைச்சுக்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்ப அதுக்குள்ள எல்லாமே கட்டுப்பட்டு நிறைய நினைச்சிருவார். அவர் சொர்க்கத்துல பாடாரு தேடாரு எல்லாமே நினைச்சிருவாரு, மதுவாரு, அதே மாதிரி மாளிகைகள் மரங்கள் எல்லாமே நினைச்சிருவார். நினைச்சு முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா நினைச்சிட்டியா போதுமா அப்படின்னு கேட்போம். போதையா இதுக்கு மேல நினைக்கிற காரணம் போது அல்லாஹு தஆலா அவர் நினைத்ததை போல இரண்டு மடங்கு கொடுத்து மொத்தம் மூன்று மடங்காக ஆக்கி அவரை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வைப்பார் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த ஹதீஸ் இப்படி எந்த மாற்றமும் இல்லாம நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய நடவடிக்கை. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஹதீஸ் சொல்றாங்க, சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகைக்கு முன்னாலே நதிகள் இருக்கிறது, அதற்கு முன்னால் மிகப்பெரிய பூங்காவனம் இருக்கிறது, அந்த மாளிகைக்கு முன்னால் நீங்கள் விரும்புகின்ற காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, நீங்கள் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுடைய கைகளுக்கு எட்டி கிடைக்கிறது, நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்காத அற்புதமான காட்சிகள் எல்லாம் அந்த மாளிகையில உங்களுக்கு தெரிகிறது, குளிர்ந்த நிலையில அருமையான இருப்பிடத்தோடு அந்த மாளிகை உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த மாளிகை யாருக்கு தெரியுமா? யார் சலாம் சொல்வதிலே முந்துகிறாரோ அவருக்கு அந்த மாளிகை, யார் சலாம் சொல்வதிலே முந்துகிறாரோ அவருக்கு அந்த மாளிகை. ரசூலுல்லா சொல்லிட்டாங்க. இந்த ஹதீத ரசூலுல்லா சொல்றப்போ சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் இல்லை. இல்லாத சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இல்லாத சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய நடவடிக்கையில அந்த ஹதீஸ கேட்ட சஹாபியில அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு எப்ப அபூபக்கரை பார்த்தாலும் சலாமும் முத சொல்லிடுவாங்க, அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே சலாம் சொல்லிடுவாங்க. அலி ரலியல்லாஹுடைய பண்பாடு அப்படி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க அப்படின்னு சொன்ன அவங்களை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பண்பாடு, அலி ரலியல்லாஹுடைய பண்பாடு. இப்ப அந்த சூழ்நிலையில அந்த ஹதீஸ் சொன்னதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஏத்தாப்புல வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்து போறாங்க. போறப்போ அபூபக்கரை பார்த்து அலி சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு அபூபக்கர் எதிர்பார்த்து பார்த்துருக்கிறாங்க. நமக்கு சலாம் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு சலாம் சொல்லல, தூரத்துல இருந்தே சொல்லக்கூடியவர் பக்கத்துல வந்தாலும் சொல்லுவாரா அப்படின்னு பாக்குறாங்க. பக்கத்துல வந்தாலும் சலாம் சொல்லல, பக்கத்துல வந்த உடனே அபூபக்கர் நிமிந்து பாக்குறாரு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாரு. அலி ரலியல்லாஹு பதில் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கலந்து கேட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. எப்பயுமே நம்மளை பார்த்தா இவர் சலாம் சொல்லுவாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சலாம் சொல்லாமலேயே போறாரு அப்படின்னுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப கவலையோட பாக்குறாங்க. நம்மளா இருந்தா சலாம் சொல்லணும்னா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சொல்லியாதுன்னு ஏன் சலாம் சொல்றாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு அலைக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கெட்டுக்கு வேலை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி யாருக்காவது நம்ம டீ வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா டீ குடிச்சிட்டு அடுத்த தடவை சலாம் சொல்லாமலே போறான் பாரு திருவில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதார்த்து நம்மகிட்ட இருக்கிற பழக்கம். சலாம் சொல்றதா இருந்தா கூட ஒரு கர்வம் கௌரவம் நமக்கு இருக்கு, நான் பெரியவன் என்னை பார்த்து சலாம் சொல்லலையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நன்மையை தெரியாததுனால சாதாரண நமக்கு ஒரு சலாமுல ஒரு மாளிகை கிடைச்சிடும் சொர்க்கத்துல. நம்ம எத்தனையோ பேருக்கு சலாம் சொல்றதுனால பல நூறு மாளிகைகள், பல லட்சக்கணக்கான மாளிகைகள் அல்லாஹு தஆலா கட்டி வச்சிருப்போம் சொர்க்கத்துல. அது நமக்காக புக்கிங் செய்யப்பட்டிருக்கும் உள்ள நுழையிறப்போ, அது நம்ம பெற வேண்டாமா? அப்ப அதனால இனிமேல் நம்ம வரக்கூடிய காலங்கள்ல சலாம் சொல்றதுல முந்தணும். அப்படி இருக்கிறதுனால அந்த தாரசலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாங்க. அந்த சூழ்நிலையில
அபூபக்கர் சித்தியினுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு சங்கடம், நேர ரசூலுல்லாஹ்ட போயிடலாம், நேர ரசூலுல்லாஹ்ட போய் யார சொல்லலாம், இந்த அலி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, இந்த அலி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, இத்தனை நாள் என்னை பார்த்து சலாம் சொல்றவரே இன்னைக்கு சலாம் சொல்ல. ரசூலுல்லாஹ்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை கூப்பிட்டு விடுறாங்க, அலியை இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டு அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்கறாங்க, எப்பயுமே நீங்க சலாம் முதல் சொல்லுவீங்களாமே, இன்னைக்கே நீங்க சலாம் சொல்லுங்க. சஹாபாக்களுடைய பண்பாடை பாருங்க. ரசூலுல்லாஹ் சாதாரணமா சொல்லலை, ஆனா மதியத்தில் ஏன் பாபுஹா அலி, நான் கல்வியினுடைய பட்டினம், அதனுடைய வாசல் அலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மகத்தான ஒரு தன்மை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சூழ்நிலையில அலி ரலியல்லாஹு அவர்கள் நேற்று கேட்ட ஹதீஸை கேட்டுட்டு இன்னைக்கு சொல்றாங்க, யார் சொல்லலாம், எப்பயுமே நான் சலாம் சொல்லிடுவேன் முதல்ல, நேற்று தான் ஒரு ஹதீஸை நீங்க சொன்னீங்க, நேற்று தான் ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க, யார் சலாம முதல் சொல்றாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அந்த மாளிகை அபூபக்கருக்கு கிடைக்கட்டுமே, அந்த மாளிகை அபூபக்கருக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு நான் விட்டு கொடுத்துட்டேன் யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடிக்கிறது. மாஷா அல்லாஹ், அவ்வளவு தூரத்திற்கு சஹாபாக்கள் ஹதீஸை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, ஹதீஸை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வீட்டினுடைய வாசலிலே நீங்கள் நின்று மூன்று தடவை சலாம் சொல்லுங்க, மூன்று தடவை உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பி வந்துருங்க. வீட்டோட வாசல நின்று மூன்று தடவை சலாம் சொல்லுங்க, மூன்று தடவைக்கு மேல உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னா நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் அப்படிங்கிறது ஹதீஸ். நம்ம இங்க அப்படிங்கறது தெரியல, நம்ம ஊர்ல போய் வீட்டு வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி கத்துணும் அப்படின்னு சொன்னா சில்லறை இல்லை நாளைக்கு வாங்க அப்படிமா. முசாவர் தான் சலாம் சொல்றதுன்னே ஊர்ல முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்க எப்படின்னு எனக்கு தெரியல, இங்க நீங்க அது மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும். சரி, கேர் அளவும் தெரியல. இப்ப மூணு தடவை சலாம் சொல்லியாச்சு, நம்ம பரவலாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீத் இந்த ஹதீத். ரசூலுல்லாஹ்வுடைய மறைவிற்கு பிறகு, அபூபக்கருடைய காலத்திற்கு பிறகு, அபூமுஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வருகிறார். உமர் ரலியல்லாஹ்வுடைய வாசல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உள்ள இருந்து பதில் உடனே மறுபடியும் ரெண்டாவது தடவை சலாம் சொல்றாங்க, அப்பையும் பதில் வரல. மூணாவது தடவை சலாம் சொல்றாங்க, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பையும் பதில் வரல. அப்ப சரி, உள்ள இருந்து பதில் வரல, அதனால நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெருவில் இறங்கி நடக்கிறாரு. உள்ள இருந்து உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, தெருவில் அபூமுஸா போறத பாக்குறாங்க. அபூமுஸாவை இங்க வாங்க, நீங்க மூணு தடவை சலாம் சொன்னீங்க, நான் வீட்டுக்குள்ள இருந்த வேலையா, நான் வெளியே வர்றப்போ நீங்க வந்து கிளம்பி போறீங்களே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூமுஸாவை பார்த்து கேட்கிறாங்க. கேட்ட உடனே அபூமுஸா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் கேட்டிருக்கிறேன், மூணு தடவை சலாம் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, மூணு தடவையும் பதில் வரலன்னா திரும்பி போயிருங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் திரும்பி போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு கடுமையான கோபம், ஏன்னா இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு கேட்டதில்லை, இப்பதான் கேக்குறாங்க. இப்ப அபூ மூஸாவே ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு தகவலை நீங்க சொல்றீங்க, நான் கேட்டதே இல்லை ரசூலுல்லாஹ்ட்ட. அதனால இந்த ஹதீஸுக்குள்ள ஆதாரமாக ஒருத்தரை நீங்க கொண்டு வரல அப்படின்னு சொன்னா உங்க தலை உங்க உடம்புல இருக்காது. யதார்த்தமா அபூ மூஸா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். ஒரு நிகழ்ச்சி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தரில் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூணு பேர், மூணு அபூக்கள், இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பயணமாகறாங்க. மதீனாவில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரு மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் பயணமானது அப்படின்னு சொன்னா
அந்த மூணு பேர்ல ஒருத்தர் அமீர் ஆகணும், அவரு தான் தலைவர், அவர் சொல்றதை தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பயணத்தினுடைய விதிமுறை. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மூணு பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாம போகுது. அபு மூசா ரொம்ப அமைதியானவர், ஆனா அபு தர் கிஃபாரி ரொம்ப அடாவடியானவர். வந்து பாரு தான் இப்ப யாரையும் பார்த்தா அபுபக்கர் சித்திக்கு ரெண்டு பேரையுமே அரவணைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாரும் கலாநாதத்தை நிறைவேற்றலான்னு போறாங்க, பாத்ரூமுக்கு போறாங்க. அவ்வளவுதான் இந்த இன்பிட்வின் கேப். அந்த கேப்ல அபுதர் அபு மூசா பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் கோபம் உண்டாக்குவா அப்படின்னு கேட்கிறார். உனக்கு நான் கோபம் வர வைக்கவா அப்படின்னு அவர் சொல்ற. அபு மூசா ரொம்ப பயந்து சுபாவமாச்சே, அவர் சொல்றாரு, எதுக்குப்பா அந்த இடத்துல வேணா, அது வேணும், நாம பாட்டுக்கு வந்த பயணத்தை முடிச்சுட்டு ஊர் போய் சேரும், இங்க வந்துட்டு எதுக்கு அப்படி ஒரு விஷம் பறிச்சே அப்படின்னு அவர் வந்து பரிதாபமா முடிக்கிறார். இல்ல இல்ல, உனக்கு நான் கோபத்தை உண்டாக்கியே தருவேன் அப்படின்ட்டு இங்கே உட்கார் அப்படின்னு அவர் ஒரு மரத்தடியில உட்கார வச்சுட்டு எதிர்த்தாப்புல ஒரு மரத்தடியில போய் பார்த்தாரு. அங்க ஒரு வியாபார கூட்டம் உட்காந்துருக்கு, ஒரு 10-12 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கையை காட்டி பேசுறாரு, நாங்க இருக்கிறார்ல அவர் வந்து என்னோட அடிமை, வந்த இடத்துல கை செலவுக்கு காசு இல்லாம வந்துச்சு, அதனால அவரை நான் கொஞ்சம் விலைக்கு வித்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு அவரை வாங்கிக்க அப்படின்னு அப்போது சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், உடம்புல குறையெல்லாம் இல்லையே, சூப்பரா இருக்காருப்பா, பாருப்பா எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாருப்பா, அவர் நீ வாங்கிக்கலாப்பா, அடிமை நீ பயன்படுத்திக்கலாம், வீட்டு வேலைக்கெல்லாம் பயன்படுவாரு, கொஞ்சம் விலைக்கு இவ்வளவு பெரிய அடிமை கிடைக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க. ஒரு தொகை கைமாறு வாங்கிக்கிட்டார். ஒரே ஒரு கண்டிஷன், அவரை நீங்க கூப்பிடல, நான் அடிமை இல்ல அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு, கேட்டாரு. அவரை நீங்க புடிச்சு இருக்கல, அடிமை இல்ல அடிமை இல்லைன்னு சொல்லுவாரு, நீங்க கேட்டாதீங்க அப்படின்னு அபு மூசா அவரை பத்தி அவங்க சொல்லிட்டாரு. அடிமையை பிடிக்கிறவங்க புடனில தான் பிடிப்பாங்க, புடனை பிடிச்சுதான் எழுந்துட்டு போவாங்க. புடனைக்கு பேரு ரிகாப்னு சொல்லுவாங்க, அடிமைக்கு பேரும் ரிகாப்னு சொல்லுவாங்க. அரபியில ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கிறது, அதனாலதான் அல்லாஹ்வுத்தலா குர்ஆன் ஷரீஃபை அரபியில இறக்கணும். அதிகமான மொழிகள் மொழிபெயர்ப்புகள் செய்தாலும் எவ்வளவு அர்த்தம் சொன்னாலும் அதுக்கு தரும், அந்த அளவுக்கு அரபியில அர்த்தம் அதிகமா இருக்கு. ரிகாப்னு சொல்லுவாங்க புடனைய பார்த்து, அதே மாதிரி அடிமைக்கும் ரிகாப்னு சொல்லுவாங்க. போன ஆளுக்கு என்ன செஞ்சாங்க, நேரம் அபு மூசாவுடைய புடனைய போய் ஒரு புடி, அவர் புடனைய பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிகாப்னு கத்துறாரு. உடனே அங்க இருக்கிற ஆளுகெல்லாம் சொன்னாங்க, நீ ரிக்காபுனாலதான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா. இப்ப நான் உடனே சொன்னேன், நாளெல்லாம் அடிமை இல்ல நாளெல்லாம் அடிமை இல்லைன்னு அவரு கத்துறாரு, இதையும் அவர் சொல்லிட்டாரு, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பிடிச்செழுத்துட்டு வரேன். தர 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 பிடிச்சு எழுத்துட்டு வரையில அந்த நேரம் இவரும் பேகால நிக்கிறாரு, அபு மூசா சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அபுதர் பேசாம நிக்கிறாரு. அவர் எப்படியாவது இந்த மனுஷன் கோபப்படுவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. கோபமே வரமாட்டேங்க இருந்தாலும் யதார்த்தமா இவருடைய தன்மை கோபமே பட மாட்டார். அப்படி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் பாத்ரூம் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா ஊருக்கே கூட்டு போயிருப்பாங்க. அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வந்து நிலைமையை பார்த்துட்டு, இப்பா அவர் எங்க கூட வந்தவர், அவரை விட்டுருங்க, இவர் சும்மா விளையாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளாதாரத்தை திரும்ப வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கூட்டுட்டு வந்தாங்க. நேரம் வந்த உடனே அபு மூசா வந்து ரசூலுல்லாஹி போய் சொல்லிட்டாரு, யாரும் சொல்லல, இந்த மனுஷன் என்னைய போய் விலை சொல்லி விக்க பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான். ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நினைச்சு நினைச்சு ஒரு வாரம் சிரிச்சாங்க. பாக்குறப்பமெல்லாம் அபு மூசா பாக்குறப்பலாம், அபு மூசா உங்களை கூப்பிட்டு வித்தாராமல அப்படின்னு சொல்லி சொல்லியே ரசூலுல்லாஹ் சிரிச்சிருக்காங்க. ஒரு வாரம் ஒரு வாரம் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கிறாரு. அறிவது எல்லாமும் ரசூலுல்லாஹ் நீங்க எல்லாம் கேட்டிருக்கிற விஷயம் தான், சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பேச்சு மூலம் சாப்பிடுறாங்க, பேச்சமூலத்தில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து அகநிலையில அனுசுறாரு. ரசூலுல்லாஹ் முன்னாடி தள்ளி 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 வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி பேச்சமூல விதைகள் குவியெல்லாம் குமிஞ்சிருச்சு. அப்ப அகநிலையில ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு, ஒரு மனுஷன் பேச்சமூல சாப்பிட வேண்டியது, அதுக்காக வரமுறை தாண்டி இவ்வளவு குமிச்சிருக்கிறவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு அகநிலையில ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானாவது விதையை மிச்சம் வச்சிருக்கேன், நானாவது பேரிச்சம்பழ விதையை மிச்சம் வச்சிருக்கேன்,
நீ அதேபடியா சேர்த்து முடிஞ்சிருக்கிற அப்படின்னு ரசூலுல்லா கேட்டாங்க. ரசூலுல்லா அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வோட இருப்பாங்க, அந்த அளவுக்கு அபூ முஸா ரலியல்லாஹு ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு சஹாபி. அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸுக்கு ஆதாரமாக ஒருத்தரை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா உங்க உடம்புல தலை இருக்காது. உமர் ரலியல்லாஹு ஹதீஸ் ஆராய்ச்சி செய்வதில் அவ்வளவு தூரத்துக்கு செயல்படுவாங்க. மதீனாவில இருந்து ஷாமுக்கு போறாங்க, ஷாமுக்கு போகிற போது இடையில ஒரு இடத்துல தங்குறாங்க, தங்குறாங்க. அந்த இடத்துல தங்கி அவங்க இரவு தூங்கிக்கிட்டு இரவு தூங்கி காலை பஜ்ர எடுக்கிற போது ஷாமுல இருந்து ஒரு கூட்டம் வருது. அவங்க சொல்றாங்க, நீங்க ஷாமுக்கு போகாதீங்க, அங்க தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்கு, காலரா பரவிக்கிட்டு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தகவல் சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க மக்களை எல்லாம் கூட்டு போய் அங்க போய் சிக்க வச்சிடாதீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு பார்த்து அவங்க சொல்லிட்டு கலந்து போயிட்டாங்க. நம்ம பஜ்ரத்தோட ஷாமுக்கு போகலாம்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்துல வந்தவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சஹாபாக்களை எல்லாம் கூட்டு ஆலோசனை பண்றாங்க. ஷாமுல வந்து காலரா அப்படிங்கிற தொற்று நோய், வபா என்று சொல்லக்கூடிய நோய் பரவி கொண்டிருப்பதாக இப்ப தகவல் வந்தது. நாம ஷாமுக்கு போகலாமா இல்ல திரும்ப மதீனாவுக்கு போயிடலாம். இப்ப சஹாபாக்களை ஒரு சாரார் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, வலா அதுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தொற்று நோய் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாம தாராளமாக ஷாமை பார்த்து போகலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, லா யூரிதுல் உம்ருது அல முஸீகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நோயாளிக்கு அருகில, நோயாளிக்கு பக்கத்துல ஒரு ஆரோக்கியமானவன் வர வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நோயாளிக்கு பக்கத்துல ஒரு ஆரோக்கியமானவன் வர வேணாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆக ரெண்டு விதமான கருத்து இருக்கிறது. அதனால நாம என்ன செஞ்சிடலாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஒருத்தர் ஷாமுக்கு போகலாங்கிறாங்க, ஒரு சாரார் ஷாமுக்கு வேண்டாம் மதீனாவுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கருத்து வேறுபாடு அதிகமான உடனே உமர் ரலியல்லாஹுக்கு முடிவு எடுக்க முடியல, நீங்க கிளம்பி போயிருங்க மறுபடியும் ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களில் முஹாஜிர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செய்யறாங்க. முஹாஜிர்களும் இதே மாதிரி ரெண்டு கருத்தை சொல்றாங்க. அடுத்தபடியா அன்சாரி சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அன்சாரி சஹாபாக்களும் இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா சஹாபாக்கள்ல கொஞ்சம் வயது முதிர்ந்த சஹாபாக்களையா கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த வயது முதிர்ந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சொல்லினுடைய முடிவு, நாம ஷாமுக்கு போக வேண்டாம் மதீனாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருக்கு. அந்த நேரத்துல அபூ உபைதுல் ஜராஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி எழுந்து உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, கருத்து வந்தா, தவறான கருத்து வந்தா உடனே நம்ம எதிர்குரல் கொடுக்கணும், சரியான கருத்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கறத ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். சொல்றாங்க, அபூ உபைதாவே இந்த வாசகத்தை உன்னை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அபூ உபைதா பதில்ல சஹாபா கலந்து கொண்ட சஹாபி, ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு. ஆனா உமரல்ல யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அவருக்குன்னு மட்டுமில்லை. அதுக்கடுத்து உமரல்ல அவருக்கு பதில் சொல்றாரு, பாருங்க அபூ உபைதாவே, உனக்கு ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, உனக்கு ஆட்டு மந்தைகள் இருக்கிறது. அந்த ஆட்டு மந்தைகளை நீ ஓட்டி செல்கிற போது பசுமையான வயல் காடுகள் ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு புறம் இருக்கிறது, காய்ந்து போன கட்டாந்தரைகள் வேறு ஒரு புறம் இருக்கிறது. நீங்க பசுமையான வயல்களில பசுமையான வயல்களில உங்களுடைய ஆடுகளை மேய விடுவீர்களா, அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்லிவிட்டு கட்டாந்தரையில மேய விடுவீங்களா, பசுமையான வயல்ல தான் மேய விடுவோம். உமர் ரலியல்லாஹு அவர் சொல்றாரு, இப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப அதனால அங்க வபாங்கிற தொற்று நோய் பரவலதாக தகவல் வந்திருக்கிறது, நம்மள்ட கொஞ்சம் சகாபாக்கள் தான் மிச்சமா இருக்கிறாங்க, இவங்களையும் கொண்டு போய் ஒருவேளை அந்த நோய்க்கு ஆளாக்கி அவங்கள மரணம் அடைய வைக்க நான் விரும்பல. அதனால எனக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில, செய்த ஆலோசனையின் அடிப்படையில நாம ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு உங்களது எல்லாம் சொல்றேன். அந்த சூழ்நிலைகளை சகாபாக்கள் எல்லாம் ஊருக்கு கிளம்பலாம்னு இருந்தாலும்
உமது எல்லாருடைய மனசு அதை ஏத்துக்கிற மாட்டி. ரெண்டு ஹதீஸ் வந்துருச்சு, முடிவு இல்லாம ரசூலுல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதாவது இருந்தாலும் முடிவு ரசூலுல்லா தெளிவா சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அந்த ஹதீஸ் தெரிஞ்ச நபர் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி உமரது எல்லா அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு நேரமும் வெளியே போயிருந்த அப்துல் ரஹ்மான் ஒரு அவசரம் எல்லா அணுகு அப்ப தெரிஞ்சு வராங்க. வந்தவங்க அவங்க கேட்கிறாங்க, இங்க நடந்த நிகழ்ச்சியை பத்தி அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ உமரது எல்லா பார்த்து சொல்றாங்க, நீங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு ஊருக்கு நுழைகிற போது அந்த ஊரிலே வபா பரவுகிறது என்ன இருக்குமானால் அந்த ஊருக்குள்ள போகாது. நீங்கள் ஒரு ஊரிலே வசிக்கிற போது அந்த ஊரிலே தொற்று நோய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரிலிருந்து வெளியேறி விடாது. நீங்க இருக்கிற பகுதியில குடியிருக்கிற பகுதியில தொற்று நோய் பரவுறது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடாது. ஏன்னா பல அதுவா தொற்று நோய் கிடையாது. அதே சமயத்துல வேற ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல தொற்று நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள போயிடாது, வெளியே நீங்க திரும்பியாது. ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, காரணம் என்ன? அதே ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, தொற்று நோய் என்பது ஏற்படாது, இருந்தாலும் ஒருவேளை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த ஊருக்குள்ள போனதுனாலதான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மேல உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்து அதனால நீங்க போகாத அப்படிங்கிற தகவலை ரசூலுல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் அவர் எல்லாம் சொல்றாங்க. உங்களது எல்லாம் அப்துல் ரஹ்மான் அப்படியே இருக்க அடைஞ்சிட்டாங்க, சரியான தகவலை சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு உங்களது எல்லாம் பாராட்டாங்க. இப்ப தகவல் ஹதீஸ் ரசூலுல்லாவில இருந்து வர்றத உமரது எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அபு முசாட்ட இதைத்தான் சொல்றாங்க, இந்த சலாமுக்குல ஹதீஸை யாரையாவது கொண்டு வரல அப்படின்னு சொன்னா, ஆதாரத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்ல தலையிருக்க அபு முசா அப்படியே திருத்திருவா போறாங்க. யாரையெல்லாம் பார்க்கணுமோ அவங்களையெல்லாம் பார்த்து கேட்கிறாங்க, இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா வாங்க உமரது எல்லாம் ஆதாரமா சொல்லுங்க, நானும் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆதாரமா சொல்றேன். அவங்க சொல்றாங்க, அவர்கிட்ட அவர்கிட்ட எல்லாம் நாங்க வர முடியாது. ரசூலுல்லா ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு உமரது எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மகத்தான ஒரு நபர் அவர். உமரது எல்லாம் போல ஒரு சஹாபி கிடைக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, உமரது எல்லாம் ஒரு தெருவுல நடந்து வந்தா ஷைத்தான் வேற ஒரு புறத்துல நடந்து போயிருவான், வேற ஒரு புறத்துல ஓடிடுவான். நம்ம வீட்டுல குழந்தைங்க அழுதுன்னு வச்சுக்கோங்க, உதவு செஞ்சுட்டு அவங்க காதல உமர் அப்படிங்கிற பேரை சொன்னீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டிடும். உங்க வீட்டுல குழந்தைங்க தூக்கத்துல படுக்கையில பிறந்து பிறந்து முடிக்கிறாங்க, பதறி பதறி எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உஸ்தாத் மாதிரி ஆளுகிட்ட சொல்லி உமரது எல்லாவுடைய பேரை எழுதி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற பேரை எழுதி அவங்களுடைய தலைவாணிக்கு கீழே வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன தூக்கத்துல அவங்களுக்கு பயம் ஏற்படாது. இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்னு சீரின் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால உமரது எல்லாம் அவருடைய பெயருக்கே ஒரு மதிப்பு இருக்கிறது. இப்ப அந்த சூழ்நிலையில உமரது எல்லாம் அவரை பார்த்து சொல்றாங்க, அவங்க போய் தேடுறாங்க, ஒவ்வொருத்தரா கிடைக்கிறாங்களான்னு சொல்லி தேடுறாங்க. ஒரு இடத்துல சஹாபாக்களா அமர்ந்து ஹதீஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் கேக்குறாங்க, இந்த ஹதீஸ் சலாம் 3 தடவை சொல்லுங்க, 3 தடவையில பதில் வந்தா வீட்டுக்குள்ள போங்க, அப்படி இல்லாட்டி திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற ஹதீஸ நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்க கேள்விப்படுறோம். இப்ப இதுக்கு ஆதாரமா யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அங்க ஒரு வார்த்தை விளையாட்டு நடக்கிறது. இந்த சபையிலேயே நம்ம இளமையான நபர் யாரோ அவர் இந்த ஹதீஸை தெரிஞ்சிருக்கிறாரு. எப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம அழகான நபர் யாரு அப்படின்னு உடனே நம்ம உஸ்தாத பார்த்து கையை காட்டுவோம். இப்ப அந்த மாதிரி இந்த சபையிலேயே இளமையான நபர் யாரு, அவர் தான் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அந்த வார்த்தை விளையாட்டின் அடிப்படையில முடிவா தெரியுது. அப்துல்லாஹி இப்னு சோதரத்தை எல்லாம் அணுகு எழுந்து சொல்றாங்க, நான் கேட்டிருக்கிறேன். இவங்கதான் அனைவி மதவுக்கு தோதுவான ஹதீஸ்களை கொண்டு வந்தோம். அப்துல்லாஹி மசூதி அல்லாஹ்வுடைய வழியில தான் ஹதீஸ் வரிசையாக வருது. அப்துல்லாஹி மசூதி அல்லாஹ்வுடைய ஹதீஸை தான் இமாம் அபூனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இமாம் அபூனிஃபாட்டில இருந்து இமாம் அபு யூசுப் முகமது போன்றவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. அனவி மதுவனுடைய வழியே இமாம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுவுடையதுல இருந்து தான் வருகிறது. இப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சந்தோஷம் தலை தப்பு நேரம் உமரது வந்து நின்றாங்க. அமீர் முஃமினீன் அவர்களே, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டவர் அப்துல்லாஹி மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இந்த ஹதீஸை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு உடனே அப்போது உமரது சொன்னாங்க,
அப்துல்லா இப்னு மசூத் மட்டும் அந்த ஹதீஸை கேட்டு அந்த ஹதீஸை அறிவிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா அது 100 நபர்கள் அறிவிப்பதற்கு தகுதியான ஒரு ஹதீஸ் அப்படின்னு ஒரு எல்லாம் சொன்னாங்க. இப்ப அந்த அளவிற்கு ரசூலினுடைய நடவடிக்கை நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சஹாபாக்கள் பெரும்பாடுபட்டிருக்கிறாங்க. அதுல எந்த குறையும் இல்லாமல் நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்ன நபர்கள் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்த அந்த நபியினுடைய நடவடிக்கை, நபியினுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். நாமளும் ரசூலுல்லாஹ் மாதிரியே நடந்து பார்க்கணும், ரசூலுல்லாஹ் மாதிரியே பழகி பார்க்கணும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ரசூலோடு சங்கமிக்கின்ற வாய்ப்புகளை தருவான். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே சொர்க்கத்திலே இணைகின்ற பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.